அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. காதிரியா டிவியின் ஊடாக உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி. அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த காதிரியா டிவியின் ஊடாக நாங்கள் நினைவில் நிலைத்திருப்பவர்கள் என்ற தலைப்பின் கீழ் இலங்கையிலே வாழக்கூடிய நல்லடியார்களுடைய ஜியாரங்கள், அதே போன்று அவருடைய வரலாறுகளை நாங்கள் பதிவு செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினத்திலே நாங்கள் மாத்தளை மாவட்டம் நிக்ககொள்ள என்ற கிராமத்திலே அடங்கப்பட்டிருக்கும் புலவர் அப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நல்லடியாருடைய வாழ்க்கை வரலாறுகளை, அவருடைய ஞாபகார்த்த விடயங்களை இன்று நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அதாவது இங்கே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புலவர் அப்பா என்று சொல்லக்கூடிய இந்த சாலிஹான நல்ல மனிதர், இவருடைய வாழ்க்கை வரலாறுகளை இந்த ஊர் மக்கள் கூறும் பொழுது, இந்த ஊருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு சிங்கள கிராமமாகிய தீவில்ல என்ற கிராமத்திலே அந்த புலவரப்பா வாழ்ந்து இருக்கிறார்கள். அவர்கள் வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே சிங்கள அந்த கிராமத்திலே அவர்கள் தன்னுடைய இபாதத்துகளை செய்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் ஒரு கிணறை தோன்றி அதிலே உது செய்து அவருடைய தொழுகை போன்ற நல்ல இபாதத்துகளை நிறைவேற்றி வரக்கூடிய அந்த காலகட்டத்திலே அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சில சிங்கள மக்களால் சில பிரச்சனைகள் வருகின்ற நேரத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அந்த நல்ல மனிதரை அவருடைய கண்ணுக்கு காட்டாமல் வாழ்ந்த வரலாறுகளை இந்த ஊர் மக்கள் கூறுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் இறக்கின்ற தருவாயிலே ஒரு கடிதத்தை இந்த ஊர் மக்களுக்காக வேண்டி எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதாவது நான் வஃபாத்தானதன் பிறகு என்னுடைய ஜனாசாவை நிக்ககொள்ள என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்திலே நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்ற கடிதத்தையும் எழுதி வைத்து அந்த மகான் இறக்கின்றார்கள். பின்பு அந்த ஊரிலே இருக்கக்கூடிய சிங்கள மக்கள் நிக்ககொள்ள என்று சொல்லக்கூடிய இந்த ஊர் மக்களிடம் வந்து முஸ்லிம் மக்களிடம் இவ்வாறு இந்த மனிதர் ஒரு கடிதம் ஒன்றை எழுதி வைத்திருக்கின்றார், அதனால் இவரை உங்களுடைய ஊரிலே நல்லடக்கம் செய்யுங்கள் என்று அவர்கள் கேட்டதற்கு இணங்க நிக்ககொள்ள என்று சொல்லக்கூடிய இந்த ஊரிலே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி தயாரான நேரத்திலே இரவு பொழுதாகிய அந்த நேரத்திலே அந்த இருட்டிலே என்ன செய்வது என்று தத்தடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே திடீரென்று ஒரு வெளிச்சம் தோன்றி இவர்களை நல்லடக்கம் செய்து முடியும் வரை, அதே போன்று அந்த மக்கள் நல்லடக்கம் செய்து இந்த இடத்தை விட்டு அவர்கள் திரும்பி செல்லும் வரை ஒரு வெளிச்சம் ஒன்று இந்த இடத்திலே தோன்றி அந்த நல்லடக்க விடயங்கள் முடியும் வரை அந்த வெளிச்சம் இருந்ததாக இந்த ஊர் மக்கள் இன்னும் இவருடைய வரலாறுகளை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் மக்கள் உட்பட சிங்கள மக்கள் கூட அவர்களுடைய வரலாறை மிகவும் அழகான முறையிலே சொல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் கண்டோம். அதே போன்று இவர்களுக்கு புலவர் அப்பா என்ற பெயர் நாமம் கூட அவர்கள் அதிகமாக ஆன்மீக பாடல்களை பாடி அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதனாலே அவர்களுக்கு புலவர் அப்பா என்ற பேர் நாமம் இந்த ஊர் மக்களால் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இங்கே பக்கத்திலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய மசான் சாஹிப் அப்பா அவருடைய வாழ்க்கை வரலாறுகளே எங்களுடைய ஆன்மீக தலங்கள் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. La ilaha illallah la